Vanakkam, I'm Rumethis. And I'm Beyaanz. We are from Microfly. Okay, first of all, thank you for the Entamizh Vannangal. In the launching, ஒரு லவ் சாங் சொல்லிட்டு ஒரு லான்ச்சிங்க்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, நாங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாவம் மரியாதைன்னு சொல்லிட்டு ஒரு சாங் பண்ணியிருந்தோம் 2009. அண்ட் அந்த சாங் வந்துட்டு 13 இயர்ஸ் பிஃபோர் லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அதுக்கு 13 வருஷம் கழித்து ஒரு லவ் சாங்னு ஒரு டைட்டில் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ 2022 இந்த வருஷம் ஒரு லவ் சாங்லேருந்து நாங்கள் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இது எங்களோட பிகினிங் தான் சொல்லலாம் இப்போ இந்த வருஷத்துலேருந்து. ஸோ இதுக்காங்கிட்டு வந்து கண்டினியூஸாக வந்து நிறையா பாடல்கள் வந்து இருக்கும். கண்டிப்பாக 13 வருஷம் கழித்து இன்னொரு 13 வருஷம் அப்படின்னு போகாது. ஸோ கண்டினியூஸாக நம்மளோட அடுத்தடுத்தது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மைக்ரோஃப்ளை என்டர்டெயின்மெண்ட்ற யூடியூப் சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து தெரிய வரும். எஸ், ஒரு டிஃப்ரெண்டான ஜான்டரில் ஒரு கோத்திக் கான்செப்டில் ஃபர்ஸ்ட் டைம் மலேசியாவில் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த மியூசிக் வீடியோ. ஸோ நெவண்டிங் லெஃப் வந்துட்டு 13 வருஷத்துக்கு வந்து விளையாடுறதுக்கு முன்னுக்கு அதுவும் ஒரு அஃபிஷியல் சவுண்ட் ட்ராக், ஐ மீன் வீடியோ கிளிப்பாக விளையாடிருந்தோம். அந்த சாங்க்கும் இந்த சாங்க்கும் என்ன பார்த்தீங்கன்னா அது கண்டினியூஷன் கிடையாது. ஸோ ஒரு லவ் சாங் செய்யணும், அப்படியே ஒரு லவ் கான்செப்டில் வச்சு செய்யணும். அது வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஜான்டரில் நாங்கள் ட்ரை பண்ணணும். யாருமே செய்யாமல் ஒரு 10 out of 11 இல்லாமல் டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டில் நாங்கள் வரணும்னு சொல்லி தான் இந்த பாட்டு நாங்கள் சூஸ் பண்ணோம். ஏன்னா வந்து இன்னொரு விஷயம் இதில் என்ன இருக்குன்னா, நெவர் எண்டிங் லவ்னு நாங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது வந்து நாங்கள் அப்போலாம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், ஸோ 21. எஸ், ஸோ எங்கள் கூட வந்து லைக் மார்க்கெட்டிங் எங்களோட டீம் வந்து இருக்கிறாங்க, விஸ்வமித்ரா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த டைமில் வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். விஸ்வமித்ரான்ற ஒரு டீமில் வந்து யங்னஸ் ஷாக்கி அண்ட் மீ மூணு பேர், அப்புறம் ருமதீஷ் வந்து ஆஸ் அ ஃபீச்சரிங்காக வந்து நம்மளோட இதில் வந்து வந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து சில காலங்கள் அப்படி நடந்து போக வந்து அவங்கவுங்க எல்லாருக்குமே அந்த கமிட்மெண்ட் வந்து உருவாகிருச்சு. ஸோ அதில் வந்து தசை மாறிடுச்சு. அதுக்கு அங்கிட்டு தான் வந்து மறுபடியும் எத்தனையோ வருஷம் கழித்து நாங்கள் சரி ஏதாச்சும் நம்ம ஒன்று பண்ணணும், மறுபடியும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரணும், நெவனிங் லவ்வோட நம்மளோட இது ஸ்டாப் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் எங்களோட சொந்த இதில் வந்து மைக்ரோஃப்ளை என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தோம். விஜுவலாக என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாட்டில் ஒரு லவ் சாங்கில் ஒரு நிறைய பெரிய ஒரு கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது யாருமே ப்ரொடியூசர் கிடையாது, எங்களுக்கே நாங்களே ப்ரொடியூஸ் பண்ண, அதாவது மைக்ரோஃப்ளை என்டர்டெயின்மெண்ட் தான் அந்த பாட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட், ஒரு ஜான்டர் நம்ம எடுக்கிறோம்னா கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து ஒரு பெரிய பொருள் செலவில் தான் அதை செஞ்சுருக்கோம். மலேசியாவில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம் நினைக்கலாம், சொல்லலாம். புது கான்செப்டில் ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பாட்டில் வந்துட்டு லைஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் பெட்டராக இருக்கணும் கேஎம்ஜி கிட் மியூசிக் ப்ரொடியூசர் சொன்னார். ஸோ அந்த டைமில் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஒரு போர்ஷன் இருக்குது நெவண்டிங் லைஃப்பை திருப்பி ரீபத் கொண்டு வரலாம், அந்த ஒரு போர்ஷனை ஷோவில் திருப்படி கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை வெளியில் போய் சேர்த்தாக்கா அது சரி வராது. அதுவும் வயலின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம், ஸோ வயலின்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா யாருனா வந்து அங்கேயே இருக்கண்ணி. எஸ், ஸோ அவங்க தான் வந்து ஆஸ் அ வயலினிஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபீல் வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ரொம்ப நல்லாவே வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அட் சேம் டைம் வந்து நாங்கள் வந்து அது அந்த டைமில் வந்து கேம்ஜி கிட்டே கேட்கும் போது வந்து சரி இருங்க நம்ம தேடி பார்ப்போம், அந்த நைட்டே எங்கடா வயலின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டுருக்கிட்டோம் தான் இவங்க வந்து வந்தாங்க. ஸோ இவங்க மூலியமாக இவங்க வந்து நம்மளுக்கு ஆன் தி டேவே வந்து அந்த வயலின் வந்து வாசித்து கொடுத்துட்டு வீட்டுக்கு போனாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு காரணமோ எந்த ஒரு இதுவும் சொல்லலை. ஸோ வந்து எங்களுக்கு நல்லபடியாக வந்து அந்த அந்த பாட்டில் நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக. ஸோ அந்த வயலின் கட்டம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் உணர்ச்சிபூர்வமாக இருக்குதா இல்லையா. 13 வருஷம் திருப்பி உங்களை பின்னுக்கு கொண்டு போவாங்க. அண்ட் அஃபிஷியலாக அந்த சவுண்ட் ட்ராக் நாங்கள் வெளியாகிட்டோம். சப்போர்ட், ஆதரவு, லவ்ன்ற ஒரு விஷயம் எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நம்பி தான் இந்த ட்ராக்கிங் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ ஏதோ கடுத்தோம், கொடுத்தாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கி செய்யாமல் ரொம்ப பொருள் செலவில், பெரிய பொருள் செலவில், அண்ட் தென் எஃபர்ட், நிறைய எஃபர்ட் இருக்குது. ஹார்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ இருக்குது. இந்த ஹார்ட் ஒர்க் சாங் பார்க்குறதுக்கு ஒரு 4 நிமிஷம் வீடியோ கிளிப்பாக இருந்தாலும் இதுக்கு பின்னால் பெரிய க்ரூ வேலை செஞ்சுருக்காங்க. எல்லாருமே எத்தனையோ பகல் நாள் தூங்காமல் இந்த டீம் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. நம்ம டீம் டைரக்டர் டிபார்ட்மெண்ட், சரி ஆர்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், எடிட்டிங் டிபார்ட்மெண்ட். ஸோ இது ஒரு படத்துக்கு ஈக்குவலாக நாங்கள் அந்த அளவுக்கு எஃபர்ட், எவ்வளோ ஒரு படத்துக்கு எஃபர்ட் போடணுமோ அதுக்கு ஒரு சாங்க்கு நாங்கள் போட்டிருக்கோம். ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும், ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லி நம்பி தான் எதிர்பார்த்துருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சொல்லணும்னா மொதல் என்னோட டீம்மேட், என் ஃப்ரெண்ட், இவருக்கு தான் நன்றி சொல்லணும். பிகாஸ் இந்த சாங்ஸில் வந்துட்டு நிறைய எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. இது செய்யாத இது செய்யாதான்னு சொல்லலை.
கோ வித் ஃப்ளோ, எது உன்னால் செய்ய முடியுமோ எது பெட்டராக செய்ய முடியுமோ அதுக்கு தேங்க்ஸ் மிச்சி. ஓகே. அண்ட் தென் வேறு யாருக்கு சொல்லணும்னா மியூசிக் ப்ரொடியூசர் கேஎம்ஜி கிட்ஸினும், ஏன்னா அந்த பாட்டுக்கு அவ்வளோ ஒரு பேக் போனாக இருந்திருக்காரு. நிறையா என்னென்ன எனக்கு ஏ மைனும் என் ஓக்கிலே கிடையாது, பட் ஏ மைனில் என்னை தொட வச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு நான் எஃபர்ட் பண்ணி இதில் நான் ஐஸ்கில்ல பாடியிருக்கேன். அண்ட் தென் நிறையா பேக் போனாக இருந்திருக்காரு அந்த பாட்டில். அண்ட் தென் வேலை செஞ்ச ரெட் ஃபாக்ஸி டீம் ஃபிலிம் ரெட் ஃபாக்ஸி ஃபிலிம் டீமுக்கு, ஏன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க சைட்டில், ரொம்ப நன்றி. எந்த ஒரு காசும் பெரிய விஷயமா அதெல்லாம் எதிர்பார்க்காம உண்மையான உழைப்பு ஹார்ட்டுக்கு கொடுக்குற மரியாதையை செஞ்சு அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அன்பன் இளங்கவன் அவர் தான் டைரக்டர். ஆமாம். ஸோ அவருக்கு உண்மையுமே ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் ஒரு சின்ன கதையாக தான் எடுத்துகிட்டு வந்தோம், அதை எலாபரேட் பண்ணி இல்லையா இப்படி வேண்டாம் இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ன் எடுத்ததே அவர் தான். ஸோ அவரோட ஆதரவு இல்லாமல் கண்டிப்பாக இதை நாங்கள் செஞ்சுருக்கவும் முடியாது. ஏன்னா நீங்கள் ரெண்டு பேத்துக்கும் எப்பயுமே ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு பாட்டு செஞ்சாலும் சரி ஒரு வீடியோ கிளிப் செஞ்சாலும் சரி. எப்படின்னா செய்கிற ஒரு விஷயம் வந்துட்டு குவாலிட்டியாக செய்யணும். எப்போவுமே தமிழ் படத்துக்கு கம்பேர் பண்ணுவாங்க, ஏன்னா தமிழ் படம் நல்லா இருக்குது தமிழ் பட ரேஞ்சுக்கு இருக்குது அப்படின்னு. பட் மலேசியா பாட்டும் தமிழ் பட ரேஞ்சுக்கு எங்களால் கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃப் தான் இந்த சாங். அண்ட் தென் சரி இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்களே எங்கள் பாட்டை பற்றி பேசிட்டு அங்கட் பக்கோல் சிந்திடின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆயிரும். நீங்கள் கேட்டு நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் காமெண்ட்ஸ் கொடுத்தா தான் அதை பார்த்து நாங்கள் கைத்தட்டணுமா இல்லை அழுகணுமா அது உங்கள் கையில் தான் இருக்குது. இல்லை கண்டிப்பாக எந்த காமெண்டாக இருந்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவோம். அது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஒரு பூட்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஒரு பேட்டாக இருந்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு எது திருத்த முடியுமோ எது திருப்பி இது பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணுவோம் கண்டிப்பாக. கண்டிப்பாக இதுக்கப்புறம் அடுத்தடுத்த சாங்ஸ்லாம் லிஸ்ட் அப்பில் இருக்குது, இதுக்கப்புறம் 13 வருஷம் ஆகாது. ஸோ கண்டிப்பாக அதுக்கு அடுத்தும் லிஸ்டிங்கில் வேறு வேறு ஜான்ரில் ஒரே ஒரு விஷயந்தான் குவாலிட்டியாக செய்யணும்னு சொல்லிட்டு தான் எங்களோட ரெண்டு பேரோட மெயின் நோக்கமே. அண்ட் தென் இன்னொரு விஷயம்னா 10/11 எதுவுமே செஞ்சிடக்கூடாது. ஒரு ஆள் அப்படி செஞ்சிட்டாங்களா அதே மாதிரி நம்மளும் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் கிடையாது. அதோட இன்னும் பெட்டராக செய்யணும் அது வேறு மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு மெயின் நோக்கம். ஸோ அதுதான் நாங்கள் இப்போ வரைக்கும் அந்த ரெண்டு விஷயத்தையும் இப்போ வரைக்கும் கீப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த வர சாங்லேயும் கண்டிப்பாக அதை நாங்கள் செய்வோம். என்றைக்குமே குவாலிட்டியை நாங்கள் விட்டுற மாட்டோம். ஒரு லவ் சாங் அப்படின்னு ஒரு டைட்டிலில் வந்துட்டு எங்களோட ஒஃபிஷியல் யூடியூப் சேனலில் மைக்ரோஃப்ளா என்டர்டெயின்மெண்ட் அந்த யூடியூப் சேனலில் வந்துருக்கு. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க மறக்காதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அப்டேட்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு தெரிய வரும். நாங்கள் அடுத்தது வந்து என்ன செய்ய போகிறோன்னு. அண்ட் இப்போ உள்ள சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் இப்போ கூட நீங்கள் யூடியூப் சேனல் போய்ட்டு திறந்து பார்க்கலாம். எங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து அந்தளவுக்கு லெவலுவாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இன்னும் பெரிய லெவலில் வர்றதுக்கு வந்து நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும். ஹெனியா ரொம்ப நன்றி. என் தமிழ் வர்ணங்கள் சேனலுக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா அவங்க இங்கேருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.